இன்னைக்கு அந்த தன்வீர் கொடுக்கற பார்ட்டிக்கு நீ போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அந்த நிமிஷத்துல இருந்து நீ என் கூட பேச கூடாது. பார்ட்டிக்கு போறதுல என்னடி இருக்கு? எனக்கு என்னோட லிமிட் தெரியும். இப்படித்தான் எல்லாத்துக்கும் எல்லை இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்புறமா வந்து எல்லையை அழிச்சிட்டு வந்து கண்ணை கசக்கிட்டு நிக்க வேண்டியது. என்னடி சிரிக்கிற? எவனோ ராங் நம்பர், யாருக்கும் அனுப்ப வேண்டிய எஸ்எம்எஸ் எனக்கு அமைச்சிருக்கான். அண்ணாச்சி ரெண்டு லோட் மணலையும் ஒரு லோட் ஜல்லியையும் அனுப்ப சொல்லிருக்கான். இதுல அர்ஜென்ட் வேற. இப்ப இருக்கிற கைஸ் புது டெக்னிக்க கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? எவனோ ஒருத்த உனக்கு நூல் விடுறதுக்காக ஒரு புது டெக்னிக்க அப்ளை பண்ணிருக்கான். இல்லடி, எவனாவது ஒரு கான்ட்ராக்டரா இருப்பான். இல்ல, எனக்கு ஆம்பளைங்கள பத்தி நல்லா தெரியும். நீ வேணும்னா பாரு, இது உன்ன கலாய்க்க எவனோ போட்ட பிளான் தான். அது இல்லன்னு நான் நிரூபிச்சிட்டா? நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். சரி இரு, இப்பவே நான் அப்ரூவ் பண்றேன் பாரு. ஹலோ. ஹலோ. ஏன் தாயி, அண்ணாச்சி இருக்காவளா? கேட்டியா? அவன் உண்மையிலேயே கான்ட்ராக்டர் தான். ஏத்தா என்ன சத்தம், மூச்சு காட்டாம இருக்கிய? அண்ணாச்சி இருக்காவளா இல்லையா? சல்லியம் ஒன்னும் அவசரம், ஒரு 50 ஆளு வேலை செஞ்சுட்டு இருக்காவள. இது அண்ணாச்சி நம்பர் இல்லங்க, ராங் நம்பர். அட கெடுத்தியே கேடு, இது அவங்க நம்பர்ல நினைச்சி மெப்பனியா இருந்துட்டேன். வெய்தாயி, அண்ணாச்சி நம்பரை தேடி எடுத்து அவங்க கிட்ட ஜல்லிக்கு சொல்லிட்டு வாரேன். பார்த்தல, கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். பேக் டிராப்ல க்ரஷர் வேற ஓடிட்டு இருக்கு. இல்ல நான் நம்ப மாட்டேன். எவனோ ஒருத்தன் அவன் கான்ட்ராக்டரா கூட இருக்கலாம், ஆனா உனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு காரணம் உன்னை அட்ராக்ட் பண்ணதான். பசங்க இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. இருக்கலாம், ஆனா இந்தால எனக்கு அப்படி தோணல. வேணா பாரு, அவன் மறுபடியும் போன் பண்ணுவான். அவன் தானே இப்ப வளைஞ்சுக்கிட்டு உன் பேரை கேட்பான் பாரு, உன்னை பேச வைப்பான் பாரு. போன எடு, என்னதான் சொல்றான்னு பாப்போம். சொல்லுங்க. ஏமா தவறுதலா உன் நம்பரை போட்டுட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதிய. இது கையால இழுத்து விட்டு பேசுற போனு, டச்சு போனு எனக்கு தட்டுப்படமாக்குது. இப்ப அண்ணாச்சியே பேசினாவ, அதான் நம்ம தப்பா நம்பரை போட்டோமேன்னு தெரிஞ்சது. நான் வச்சிருந்தாயி சோழி கிடக்குல. இது ஒரு அப்பாலஜி அவ்வளவுதான், இதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியல. உனக்கு இப்ப தெரியாது, மறுபடியும் ராங் நம்பர் வர்றப்ப நீயே தெரிஞ்சுக்குவ. இவனை சந்திச்சு பேசி பார்க்கலாமா? ஓ பேசி பாரு. ஆனா நான் சொன்ன சொல்லல ஒரு இம்மி அளவு கூட மாறாம இருப்பான். ஓகே டன், இவனை நிச்சயம் நம்ம மீட் பண்றோம். என்னால நம்பவே முடியலப்பா, நீ தேடி வந்து என்ன பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல சும்மா பாக்கணும்னு தோணுச்சு. அப்பா என்னால உனக்கு எதனா காரியம் ஆகணும்னா சொல்லிடுப்பா, அதுக்காக தான் இப்ப நம்ம சந்திக்கிறோம்னா நாம அப்படி அபிஷியலாவே சந்திக்கலாம். டேய் ஏன்டா அப்படிலாம் சொல்ற? இல்லப்பா, இதுக்கு முன்னால ஒரு நாள் இப்படிதான் நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தராம கூட்டிட்டு போய் டைவர்ஸ் விஷயத்த பத்தி பேசின, இப்பவும் அதே மாதிரி பேசினா என் சந்தோஷமே போயிடும்பா. இல்லடா நிஜமாவே உன்னை மிஸ் பண்ற ஃபீலிங் வருது. இது பாரா, இந்த வயசுக்கு மேலே எனக்கு இன்னொரு குழந்தைன்னு கிடையாது, நீதான் என்னோட ஒரே வாரிசு. உன்னையும் பிரிஞ்சு எதுக்காகடா நான் தனியா வாழணும்? என்னமோ ஒன்னு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியலப்பா, அப்படியே கழுத்தை கட்டிக்கணும் போல இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ல. செல்லண்டா நீ. தேங்க்ஸ்ப்பா. வா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வா. சார் ஆர்டர் ப்ளீஸ். ஒரு ஸ்ட்ராபெரி கப் கொடுங்க. வேற வேணா வேணா, ஒரு பட்டர் ஸ்காட்ச் கொடுங்க. லார்ஜ் ஸ்மாலா? லார்ஜ் லார்ஜ். ஓகே சார். என்ன செய்யா, உனக்கு அப்பா மேல இருந்த கோபம் போயிடுச்சா? சாச்சா எனக்கு உங்க மேல கோபமே இல்லப்பா, சின்ன சின்ன மன வருத்தங்கள் மட்டும் தான் இருந்தது, அதுவும் எப்போ போயிடுச்சு. சார் சாப்பிடு. எக்ஸ்ட்ரா லாஜா? எஸ் சார். சாப்பிடு சாப்பிடு.
நீ சாப்பிடலையாப்பா? இல்லை எனக்கு வேணாம். ம், ஒரு வாய் சாப்பிடுப்பா. டே வாணண்டடி. ம், வாங்க. எப்படி இருக்கு? ம், ஏதோ ஒரு நிம்மதியை தேடி போய் பண்ண காரியத்தில் இப்ப நானே நிம்மதி இல்லாம இருக்கேன். அப்பா முன்ன மாதிரி இல்லடா, என் மனசுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அது எப்படிமா மனசுக்கு வயசாகும்? சாதாரணமா ஒரு மனுஷனோட வயசை விட அவன் மனசு ஒரு 10-15 வயசு கம்மியா இருக்கும். ஆனா என் மனசு என்னை விட ஒரு 10-15 வயசு ஜாஸ்தியா இருக்கு. வேற ஏதாவது வேணுமா? இன்னொரு ஐஸ்கிரீம். இன்னொரு ஐஸ்கிரீமா? வேற சார், ஒரு ஸ்ட்ராபெரி கொடுங்க. லார்ஜா ஸ்மாலா சார்? எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஓகே சார். அப்பா, ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக சொல்லலப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கலாமே தான் இன்னொரு ஐஸ்கிரீம் கேட்டேன். சாப்பிடு.